வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு வேண்டியது வேர்க்கடலை, தேங்காய்ப்பூ, மிளகாய் வத்தல், தக்காளி, எள்ளு, வேர்க்கடலை, புளி, இஞ்சி, கொத்தமல்லி. நம்ம வேர்க்கடலையை எண்ணெயை விட்டு மிளகாயும் நல்லா வறுக்கணும், வறுத்துக்கணும். வறுத்துட்டு இந்த மாதிரி வறுத்து ஆற வச்சுட்டு மிளகாய், புளி, கொத்தமல்லி, தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சி லேசாக நல்லா அரைச்சிண்டு வேர்க்கடலையும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி அதை இழுக்க போகிற சமயத்தில் நம்ம அந்த எல்லை போட்டு ஒரு திருப்பு வாசனைக்காக போடுறது. இப்படியே இப்படியேவும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் எல்லாம் விட்டும் கரைச்சி